Hello everyone, I'm Rajit Kumar and welcome to our channel. In this video, I'm going to talk about a topic, my most favorite topic. One spy dentistry in this video. What I'm going to talk about is one of the most dangerous and riskiest jobs. I'm going to talk about a spy dentistry. Reason, a spy dentistry is one of the most dangerous jobs. But it's one of the most Plus, 24 மணி நேரமும் வந்துட்டு அவங்க எப்போ மாட்டுவாங்க எப்போ சாவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுடைய உண்மையான ஸ்டோரிஸ் உண்மையான வாழ்க்கைலாம் விட்டுட்டு ஒரு பொய்யான வாழ்க்கை தான் வந்துட்டு அவங்க வாழ்வாங்க. ஸோ எவ்வளோ டேஞ்சர்ஸ் ரிஸ்க் இருந்தாலும் அவங்களுடைய வேலைக்கு உரிய அங்கீகாரமும் ரெக்கக்னேஷனும் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிற ஸ்பையோட பேர் எல்லி கோஹன். இவர் இஸ்ரேலில் வாழ்ந்த கிரேட்டஸ்ட் ஸ்பைன்னு சொல்கிறாங்க. ஈவன் ஒன் ஆஃப் த வேர்ல்டுலேயும் வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பைஸ்னுமே சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஒரு காமன் மேன் ஒரு நார்மல் ஒர்க்கிங் பர்சன் எப்படி இஸ்ரேலில் வாழ்ந்த கிரேட்டஸ்ட் ஸ்பை ஆனாருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இஸ்ரேலை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்டு. இஸ்ரேலுங்கிற கண்ட்ரி 1948 ஆஃப்டர் செகண்ட் வாட்டருக்கு அப்புறம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணுறப்போ ஜியூஸ் வந்துட்டு எங்கே இருந்தாலும் அந்த கண்ட்ரிக்குள்ளே வரலாம், ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசிஸ் வந்து இந்த கண்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன கண்ட்ரி. இந்த கண்ட்ரி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் கண்ட்ரிஸாக இருக்கும். ஈஜிப்ட், ஈராக், சிரியா, சவுதி அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரிஸ். இதில் நிறைய அரப் நேஷன்ஸுக்கு வந்துட்டு இந்த அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன முஸ்லீம் கண்ட்ரி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு அந்த கண்ட்ரியை அட்டாக் பண்ணுறது, எப்படியாச்சும் அந்த அவங்க கண்ட்ரியை வந்து அபகரிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய அதுக்கேற்ற மாதிரி நிறைய வேலைகள் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு 50 வருஷத்துக்குன்னு 60 வருஷத்துக்கு ரொம்பவே பீக்கில் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இஸ்ரேலோடைய பேக்ரவுண்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டோரிக்கெல்லாம் வரலாம். ஸோ எல்லி கோஹன், இந்த ஸ்பைட பேர் எல்லி கோஹன், இவர் 1924 இஜிப்டியன் ஜூஸ் ஃபேமிலிக்கு வந்து பிறக்கிறாரு ஈஜிப்டில். ஸோ இவங்க ஃபேமிலி 1948 அப்புறம் வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. இஸ்ரேலுங்கிற கண்ட்ரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து மூவ் ஆகுறாங்க. இவர் வந்து 1956 தான் இஸ்ரேலுக்கு வராரு. காரணம், இவர் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாரு, டிகிரிலாம் முடிச்சுட்டு மெதுவாக வந்து 1956 தான் வராரு. ஸோ வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பெருசெல்லாம் வேலைலாம் இல்லை. இவருக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, அராப், ஹீப்ரூ. ஸோ 4 லாங்குவேஜ் தெரிஞ்சதில் ஏதோ சின்ன சின்ன வேலை வந்துட்டு அவர் கிடைச்சிருக்கு. ஸோ கிடைக்கிற வேலையை வந்துட்டு இவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இஸ்ரேலுடைய சீக்ரெட் ஏஜென்சி மொசாதோடைய ரேடரில் வராரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ எகைன் அதுக்கு நடுவில் வந்துட்டு இவர் நாடியங்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ தான் வந்துட்டு இஸ்ரேலுங்கிற மொசாதுங்கிற ஏஜென்சி வந்து ஏஜென்சியோட ஏஜென்ட் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இவர் மீட் பண்ணி எங்கள் ஏஜென்சிக்குள்ள சேர்றியா அப்படின்னு கேட்குறாரு. பட் இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. காரணம், இவருக்கு வந்துட்டு அப்போ தான் கல்யாணமாக இருக்குது, குழந்தையும் வந்துட்டு பிறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ட்ராவல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி காரணத்துக்காக வந்துட்டு இவர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை வந்துட்டு நின்றுது. ஸோ மறுபடியும் இவருக்கு வேலை போயிடுது, சம்பளமும் இல்லை சுத்தமாக, எக்கனாமிக்கலையும் ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருக்காரு. ஸோ இப்போ தான் வந்துட்டு இப்போதான் வந்து இன்னொன்று நடக்குது. இஸ்ரேலுக்கு வந்துட்டு ரேஷன் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சப்போ காரணம் வந்துட்டு ஜோர்டன்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் வருது, ஒரு பெரிய வாட்டர் ரிசோர்ஸ் வருது. அந்த வாட்டர் ரிசோர்ஸ் வந்துட்டு அங்கே போக விடாமல் டைவர்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நிறைய சில அரப் நேஷன்ஸ்லாம் வந்துட்டு மீட் பண்ணி டிசைட் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் டைவர்ஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி சிரியாக்கு வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இஸ்ரேலுக்கு வந்துருச்சு, பட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்குது, அதை பற்றின ஃபுல் அந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஏஜென்ட் வந்துட்டு சிரியாவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வந்துட்டு ஹையர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லி கோஹன் இந்த சிச்சுவேஷனுக்குள்ளே வர்றாரு. ஸோ எகெயின் இப்போ மறுபடியும் வந்துட்டு இந்த ஏஜென்ட் மொசாதட் ஏஜென்ட் வந்து மறுபடியும் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு இவர் ஓகே சொல்லிடுறாரு. காரணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு வேலை இல்லை. எகெயின் இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ட்ரைனிங்கு, அதுக்கு $200 சேலரி. ட்ரைனிங் பிடிச்சிருந்ததுன்னா, ட்ரைனிங் பிடிச்ச வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அப்படியே விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி டீல் போடுறாங்க. அவருக்கு வந்து பிடிச்சிருது. ஸோ 6 மந்த்ஸ் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்ல வந்து சேர்ந்துறாரு. ஸோ இவர் ட்ரைனர் வந்துட்டு ஒரு ட்ரைனர் ஒரு எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸ்பைக்கு வந்துட்டு என்னென்ன தேவையானோ ட்ரைனிங்கோ அது ஃபுல்லாமே கொடுக்குறாங்க. ப்ளஸ் இவருக்கு ஃபோட்டோஜெனிக் மெமரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா ஒரு டேபிள் வந்துட்டு ஒரு 6-7 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து த்ரோ பண்ணிடுவார். அவர் 2 செகண்ட் தான் பார்க்கணும், மறுபடியும் எடுத்துருவாங்க. அதை பார்க்காம அப்படியே ஃபுல்லாக வரைஞ்சி காட்டணும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோட்ல போறப்போ யாராச்சும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவர் வந்துட்டு எப்படி கட் பண்ணி விடுறது, அந்த மாதிரி ட்ரைனிங்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர்க்ராஃப்ட், மிலிட்ரி டேங்க்ஸ், கேனான்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு மாடல்ஸ்லாம் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரைனிங்கு. ப்ளஸ் வந்துட்டு இவர் அரபு முஸ்லீமாக வந்துட்டு போறதெல்லாம் இவர் குரான்லேயும் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சிரியன் முஸ்லீமாக நடிக்க வேண்டியதெல்லாம்
இவருக்கு வந்துட்டு சிரியன் அராப் ஆக்சென்ட் வந்துட்டு இவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அங்க இருந்து மெசேஜஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்றதுக்காக ரேடியோ டிரான்ஸ்மிஷன் அந்த கூறிய ட்ரைனிங் வந்துட்டு ஃபுல் ஃபிளஜ் ட்ரைனிங் வந்துட்டு ஃபுல் 6 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங் அதில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து டேரக்டா சிரியாவோட இருக்க டமாஸ்கஸ்ங்கிற கேபிட்டலுக்கோ சிட்டிக்கோ அனுப்பல, ராதர் இவர் வந்து அர்ஜென்டினா இருக்கிற பியூனஸ் ஏரஸுக்கு அனுப்புறாங்க. ஒரு அதுக்கு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்டா ஒரு கவர் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த கவர் ஸ்டோரி படி இவருடைய பேரு கமல் ஆமின் தாகத். ஸோ இவர் வந்து அர்ஜென்டினாக்கு போறாரு. அங்க இருக்கிற அங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஒரு மில்லியனர்ங்கிற மாதிரி இவரை ஷோகேஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி பெரிய பெரிய பார்ட்டிஸ் எல்லாம் த்ரோ பண்றாரு, மாஸ்க்கு வந்துட்டு பெருசா டொனேட் பண்றாரு. ஸோ அது அதனால வந்துட்டு அங்க இருக்கிற அராப் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்துட்டு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அவர் எல்லா முஸ்லீம்ஸையும் எல்லா டாப் பர்சன்ஸையும் வந்துட்டு இவருடைய சர்க்கிளில் கொண்டு வர்றாரு. ஸோ இவருக்கு இந்த பிளஸ் வந்து சார்மிங் அண்ட் பிளீசிங் பர்சனாலிட்டி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லா முஸ்லீம்ஸையும் வந்துட்டு டாப் முஸ்லீம்ஸ் டாப் நிறைய முஸ்லீம்ஸ் டாப் காண்டாக்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்டான காண்டாக்ட் கிடைக்குது. அந்த காண்டாக்ட் வந்துட்டு இவர் சிரியாக்கு போகிறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அகெயின் இவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் கோல் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அகெயின் வந்துட்டு இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து சிரியாக்கு போகணும், எனக்கு இந்த நாடு வந்துட்டு எனக்கு பிடிக்கல, என்னுடைய தாய்நாடு சிரியா தான், நான் வந்துட்டு அங்கே போயிட்டு பிஸ்னஸ் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதி எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அங்கே கிடைச்ச டாப் காண்டாக்ட்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் எழுதி வாங்கிக்கிறாரு. இது வந்து 1961 நடக்குது. அதுக்கப்புறம் 1962 வந்துட்டு அவர் சிரியாவுக்கு போயிடுறாரு டமாஸ்கஸுக்கு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு பெரிய பாஷனா ஏரியாவில் ஒரு பெரிய பங்களா வந்து ரெண்ட் எடுத்து தங்கிக்கிறாரு. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரின் எம்பசிஸ் அம்பாசிடர்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டு சிரியாவோட ஹெட் குவார்டர்ஸ் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்மே இருந்திருக்கு. ஸோ இது எகெயின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அவங்க அவங்களுடைய மெசேஜ் அவங்களுக்குள்ளேயும் வந்துட்டு மெசேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க அவங்க ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்துட்டு மெசேஜஸ் வந்துட்டு ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாரு. ஸோ அதனால வந்துட்டு ஸோ ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால இவர் வந்துட்டு ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல இருக்கிறது அந்த சிக்னலோட இந்த சிக்னல் வந்து மிக்ஸ் தான் அந்த மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால ஆர்மியோட ஆர்மிங்கனால வந்துட்டு தனியாக வந்துட்டு இவரை வந்து சந்தேகப்பட முடியாத மாதிரி வந்துட்டு இவர் வந்துட்டு பார்த்துக்கிட்டாரு. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இவர் வந்துட்டு பக்கத்துலேயே இருந்ததுக்கு காரணம். ஸோ அங்கேயும் போயிட்டு அவரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கினது வந்துட்டு அவர் அங்கே இருக்கிற பெரிய பெரிய காண்டாக்ட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு பேசி பழகி அவர்கிட்ட அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல பேர் வாங்கிக்கிறாரு. அங்கேயும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மில்லியனர் மாதிரி அவங்க ஷோ கேஸ் பண்ணிக்கிறாரு. பெரிய பார்ட்டிஸ்லாம் த்ரோ பண்ணுறது, ஈவன் செக்ஸ் பார்ட்டிஸ் கூட த்ரோ பண்ணியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வந்துட்டு அவருடைய பொண்ணை வந்துட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அங்கே பில்ட் பண்ணிக்கிறாரு அங்கே. ஸோ அதனால வந்துட்டு அங்கே பார்ட்டிஸ்லாம் தூரம் பண்ணுறப்பையும் வந்துட்டு பெரிய டாப் சர்க்கிள்ஸ்லாம் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதாலையும் வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்துட்டு டெய்லி வந்துட்டு பெரிய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனாக அவர்கள் பாஸ் பண்ண முடியுது. லைக் மிலிட்ரி மேப்ஸ், டாப் மிலிட்ரியில் வந்துட்டு யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன வேலை, அவங்களுடைய என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அவங்க எங்கெங்கே பங்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ எகெயின் இவர் வந்ததுக்கு முக்கியமான வேலையும் இருந்திருக்கு பெண்டிங்கில், அதாவது வாட்டர் டைவர்ஷன். ஜோர்டன்லேருந்து இஸ்ரேலுக்கு போகிற வாட்டர் டைவர்ஷன் ப்ராஜெக்ட் பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேண்டர் பண்ணோம். ஸோ அது அந்ததுக்கு அந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணுறவருடைய பிஸ்னஸ் மேனை வந்துட்டு இவர் ஃப்ரெண்டாக படிச்சுக்கிட்டார். அவர் சவுதியோட பிஸ்னஸ் மேன், அவரையும் வந்துட்டு இவர் ஃப்ரெண்டாக படிச்சுக்கிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டார். அவர் வந்துட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒசாமா பின் லேடன் அப்பா. ஸோ அவர் வந்துட்டு எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம், இங்கே வந்து தண்ணி போகாத மாதிரி பண்ண போகிறோம், இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்லாம் வந்துட்டு ஹேண்டில் இந்த மாதிரி செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் ஏற்படுத்திக்க போகிறோம், இஸ்ரேலுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. இவர் வந்துட்டு ஃபுல்லாக இஸ்ரேலுக்கு அனுப்பிட்டாரு. இஸ்ரேலில் வந்துட்டு கரெக்டாக அங்கே போயிட்டு அட்டாக் பண்ணி நிறைய மல்டிபிள் டைம்ஸ் வந்து அட்டாக் பண்ணி அந்த பிளானையும் வந்துட்டு அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ சிரியா வந்து அந்த பிளானையே கைவிட்டுருச்சு, அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்ககிட்ட பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1963 ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. சிரியாவில் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் டர்மாயில் வந்து சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பொலிட்டிக்கல் டர்மாயில்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஒரு ஆட்சி வரும், அந்த லீடர் வந்துட்டு மாறுவாங்க, அந்த லீடர் வந்துட்டு கொன்றுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்சி வரும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்சியர் லீடர் வந்துட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் வந்து 1963 வந்துட்டு பாத் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஆட்சிக்கு. அந்த ஆட்சியோட பிரசிடென்ட் வந்துட்டு அவருக்கு அர்ஜென்டினால கிடைச்ச ஒரு முக்கியமான காண்டாக்ட். அதுக்கப்புறம் அந்த மினிஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய மோஸ்ட் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மினிஸ்ட்ரியில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு
சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் கேதர் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. சோ இதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த சவுதி என்டர்பிரனர் அந்த ஒசாமா பின் லேடன் அப்பா கிட்ட வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கி அந்த ப்ராஜெக்டே வந்துட்டு அந்த வாட்டர் டைவர்ஷன் ப்ராஜெக்டே வந்துட்டு அவர் கேன்சல் பண்ணினார் அவர். இந்த மாதிரி அவர் ரொம்ப க்ளோஸான ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் அவருக்கு வந்து அங்கிருந்து கிடைச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் இவருக்கு அங்க இருக்கிற லீடர்ஸ் கூட வந்துட்டு ஒரு ஒரு நேஷனலிஸ்ட் ஒரு பேட்ரியட்டிசமா வந்து பேசியிருக்காரு. இஸ்ரேல் கிட்ட வந்து நீங்க நம்ம வந்து இன்னும் ஹார்ட் ஸ்டான்ஸா எடுக்கல, இன்னும் சாஃப்டான அப்ரோச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்றாங்க. அவங்க அந்த அபிஷியல்ஸ் ஆர்மி அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து மிலிட்டரி அபிஷியல் இவங்க ப்ரூவ் பண்றாங்க. இவருக்கு அந்த அந்த பார்டர் இருக்கிற சைட்ல நிறைய தூரம் போயிட்டு காமிச்சு அங்க இருக்கிற பம்பர்ஸ் அங்க என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன டேங்கர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறது ஃபுல் டீடைல்டு வந்து ஃபுல் பிளான்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு வந்து காமிச்சிருக்காங்க. சோ அகெயின் அஸ் எக்ஸ்பெக்டட் அப்படியே அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. சோ அத வந்துட்டு ஒரு 1964ல சிரியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஹெட் வந்துட்டு டியாரங்கிற வந்து நோட் பண்றாரு. சோ என்ன இன்ஃபர்மேஷன் சிரியாவோட என்ன இன்ஃபர்மேஷன் என்ன டெசிஷன்ஸ் எடுத்தாலும் டாப் டெசிஷன் என்ன எடுத்தாலும் உடனே வந்துட்டு இஸ்ரேலுக்கு தெரிஞ்சது. ஈவன் டாப் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கூட உடனே வந்துட்டு இஸ்ரேலுக்கு தெரிஞ்சது எப்படி அப்படிங்கறது வந்துட்டு அவருக்கு சின்னதா ஒரு டவுட் வருது. சோ யாரோ டாப் அபிஷியல்ஸ் எல்லாம் யாரோ வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கெஸ் பண்றாரு. பட் யாருன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. சோ உடனே வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுல கண்டிப்பா ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலியமா போயிட்டு இருக்குங்கிறத வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு, கெஸ் பண்றாரு. பட் ஸ்டில் வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த 1964ல கெஸ் பண்றாரு. சோ அப்படி போய்கிட்டே இருக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து 1965 ஜனவரியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அன்னைக்கு வந்துட்டு ஜனவரியில் அந்த மாசத்துல வந்துட்டு ஒரு நாள் அவங்களுடைய ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற அந்த ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மிஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா ஆஃப் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. ரீசன் அவங்க வந்துட்டு புதுசா வந்துட்டு சோவியத்துக்கிட்டது ஒரு புது ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மிஷின்ஸ் எல்லாம் வாங்கினதால அங்க இருக்கிற பழைய மிஷின்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க ரெண்டு ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மெசேஜஸ் வந்து பாஸே பண்ணல. ஸோ அப்பதான் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன ரேடியோ டிரான்ஸ்மிஷன் போய்கிட்டு இருந்ததை வந்துட்டு ஒரு ஆர்மி அபிஷியல் வந்து நோட் பண்றாரு. பட் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அகெயின் வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு மறுபடியும் வருது. அதை வச்சுட்டு அவங்க ட்ராங்குலேட் பண்ணிடுறாங்க. அது வந்து கமல் ஆமின் தாபத் அதாவது எல்லி கோஹன் வீட்டில் தான் வருது அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க ட்ராங்குலேட்டும் பண்ணிடுறாங்க. பட் அவங்களை நம்பவே முடியல, இல்லை கண்டிப்பாக இருக்காது தப்பா காமிக்கிறதுங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து நம்புறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க தீ வீட்டில் தான் வருது. இந்த தடவை வந்துட்டு அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு அவரை வந்து கையும் கல்வமும் பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து டாப் சர்க்கிள்ஸ் டாப் அஃபிஷியல் சர்க்கிள்ஸ் எல்லாம் போகுது பிரசிடென்ட்டுக்கு எல்லாருக்கும் போது அவங்களுக்கெல்லாம் நம்பவே முடியல. நிறைய பேர் ஷாக் ஆனாங்க, சில பேர் வந்து நம்பவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரொம்ப இது வந்துட்டு ரொம்ப ஷாக் ஏற்படுத்துது அந்த அந்த நாட்டு பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட. அகெயின் வந்துட்டு அவர் ஜெயிலில் போடுறாங்க, நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்லவே இல்லை. ஸோ இது நான் இதுக்கு நடுவில் வந்து இஸ்ரேல் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க, நெகோஷியேஷன்லாம் பண்ணுறாங்க டாப் லாயர்லாம் ஹையர் பண்ணி. பட் சரி வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கவே மாட்டுறாங்க. ரீசன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வேர்ல்டு அந்த உலகத்தோட வேர்ல்டு ஸ்டேஜில் வந்துட்டு அவங்களுக்கு இந்த இன்ஸ்டேடியம் தான் ரொம்பவே இந்த அசிங்கமாக போயிடுச்சு அவங்களுக்கு. எப்படி ஒரு இஸ்ரேல் அவங்க ஒரு எதிர்நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்துட்டு சிரியாவுக்கு வந்து ஒரு டாப் அஃபிஷியல்ஸ் நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டராக வந்துலாம் போடுறதுக்காக அந்த பிரசிடென்ட் வந்து நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எப்படி க்ளோஸ் ஆனாருங்க அப்படிங்கறத வந்துட்டு அவங்களால வந்துட்டு அது ஜீரணிக்கவே முடியல இந்த இன்ஃபர்மேஷனை இந்த மெசேஜை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இவர் வந்து ரிலீஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இவர் பப்ளிக் ட்ரையல் கூட பண்ணாமல் ஒரு மிலிட்ரி கோர்ட்லேயே மிலிட்ரி ஜட்ஜ் மூலயமா வந்துட்டு இவர் வந்துட்டு தூக்கில் போடுறதா வந்துட்டு சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மே மாசத்தில் 1965ல் வந்துட்டு இவர் பப்ளிக் மார்க்கெட் பிளேஸில் நடு ரோட்டில் வச்சு இவர் தூக்கில் போடுறாங்க. அதை வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு வேடிக்கை பார்த்தாங்களாம். ஸோ இந்த மெசேஜ் இந்த நியூஸ் வந்துட்டு இஸ்ரேலுக்கு போகுது. அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பெரிய ஹீரோவாக வந்துட்டு அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ அவரோட பேர் அதனால தான் அவரோட பேரில் வந்துட்டு ஸ்கூல்ஸு காலேஜஸ் ரோட்ஸு ஸ்ட்ரீட்ஸ்னு வந்துட்டு அவரோட பேரில் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ இவரோட பேர் ஸோ இவர் இந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி சில மூவி நிறைய புக்ஸ் வந்துருக்கு. ஏதோ ஒரு படமும் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் அந்த ஸ்பைன்னு சொல்லிட்டு ஒரு படமும் ஸ்பைன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸும் வந்திருக்கு. ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.